Hi students, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி கிளாஸ் 11th ஸ்டாண்டர்டில் யூனிட் 11 இந்த யூனிட் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த யூனிட்டில் நம்ம மேஜராக எதை டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயூபாக் நாமன்க்ளேச்சர். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த ஐயூபாக் நாமன்க்ளேச்சர் அப்படின்றது டவுட்டாகவே இருக்கும். ஸோ இந்த ஐயூபாக் நாமன்க்ளேச்சர் தான் உங்களுக்கு 1 by 1 நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஆல்ரெடி நம்ம வீடியோஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அதில் ரூட் வேர்டெலாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அந்த ரூட் வேர்டை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஐயூபாக் நாமன்க்ளேச்சர் நம்ம ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன், என்ன காம்பவுண்ட், அந்த காம்பவுண்டை நம்ம ரைட் பண்ணிக்கலாம். ஸோ என்ன காம்பவுண்ட் அப்படின்னு பாருங்கள். CH3 பாண்ட் CH2 பாண்ட் CH, மேலே ஒரு CH3, ரைட் சைடில் ஒரு CH2 CH3. இதுக்கு ஐயூபாக் நாமன்க்ளேச்சர் நம்ம வைக்கணும் இல்லையா. எப்படி ஐயூபாக் நாமன்க்ளேச்சர் வைக்கணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லாங் ரூட்டை செலக்ட் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். நியரஸ்ட் பிரான்ச் வரணும், ஓகேவா, லாங் ரூட். அப்போ லெஃப்ட் டு ரைட் இல்லை ரைட் டு லெஃப்ட் எடுத்துக்கலாம். இதாக லாங் ரூட்டாக இருக்கும். 1, 2, 3, 4, 5 இது லாங் ரூட். இதை அடிச்சிடலாம். பிரான்ச்சை மார்க் பண்ணிக்கோங்க. பிரான்ச் தேர்ட் பிளேஸில் இருக்குது, அதனால் இது 3 மெத்தைல், ஓகேவா, 3 மெத்தைல். நேம் எப்படி கொடுக்கலாம், 3 மெத்தைல். 5 கார்பன் அப்சர்வ் பண்ணியிருக்கீங்க, பென்டேன், 3 மெத்தைல் பென்டேன், ஓகேவா. நெக்ஸ்ட் காம்பவுண்ட். ஸோ இந்த காம்பவுண்ட் நான் எழுதுறேன். இந்த காம்பவுண்ட் எழுதி நம்ம ப்ராக்டிக்ஸ் பண்ணுவோம். ஸோ என்ன காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க, அது ஒரு CH3லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு 7 கார்பன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் பிளேஸில் பிரான்ச்சஸ் இருக்குது, 2 பிரான்ச்சஸ் இருக்குது. 5th பிளேஸ்லேயும் பிரான்ச் இருக்குது. ஸோ இந்த ஃபார்மில் நான் எழுதுகிறேன், CH3 பாண்ட் சி, மேலே ஒரு பிரான்ச், கீழே ஒரு பிரான்ச், பாண்ட் CH2 CH2 CH, பாண்ட் CH3, கீழே ஒரு CH2 CH3. இந்த காம்பவுண்டுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஐயூபாக் நேம் கண்டுபிடிக்கணும், லாங்கஸ்ட் ரூட்டை கண்டுபிடிக்கணும், நியரஸ்ட் பிரான்ச்சை கண்டுபிடிக்கணும், ஓகேவா. ஸோ லாங்கஸ்ட் ரூட் பாருங்கள், 1, 2, 3, 4, 5, ஸ்ட்ரெயிட்டாக போனால் 6, கீழே வந்தால் 6, 7. ஸோ லாங் ரூட்டை ஒரு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிடுங்க. பிரான்ச்சஸை மார்க் பண்ணுங்கள். எத்தனை பிரான்ச்சஸ் இருக்குது நம்ம மொத்தம், 3 பிரான்ச்சஸ் இருக்குது. 3 பிரான்ச்சஸ்மே பாருங்கள், லோக்கல் நம்பர் கொடுக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நான் நடந்து போகிறேன், 2வது பிளேஸில் தான் எனக்கு இந்த மெத்தில் கிடைக்கிது அப்படின்னா 2ல மெத்தில்னு எழுதணும், ஓகேவா. அதே 2வது பிளேஸில் எனக்கு மெத்தில் கிடைக்கிது அப்படின்னா அகெயின் நம்ம என்ன எழுதணும், 2ல மெத்தில் எழுதணும். இப்போ எனக்கு இங்கே பாருங்களேன், 5th பிளேஸில் கிடைக்கிது எனக்கு. அப்போ 5ல என்ன எழுதணும், மெத்தில்னு எழுதணும், 5 மெத்தில்னு எழுதணும். இப்போ இது 3 ஊருமே சேமாக பாரு, 3 பிரான்ச்சுமே சேமாக பாருங்கள், சேம் தானே. அப்போ என்ன கொடுக்க போகிறோம்னா 2, 2, 5 ட்ரைமெத்தில். 7 கார்பன் இருக்கு இல்லையா, ரூட் வேர்டு என்ன, ஹெப்டு, ஆல் ஆர் சிங்கிள் பாண்டு, ஏன், ட்ரைமெத்தில் ஹெப்டேன். ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஸோ இந்த காம்பவுண்டுக்கு நம்ம நேம் கொடுக்கலாம், 3rd 1. ஸோ இந்த 3rd 1க்கு எப்படி நேம் கொடுக்கறது நம்ம பார்க்கலாம், ஓகேங்களா. இந்த மாலிகுல்ஸ், அந்த மாலிகுல் நான் எழுதுகிறேன், CH3 பாண்ட் CH, கீழே ஒரு CH3. நெக்ஸ்ட்டு CH, கீழே ஒரு CH2 CH3. நெக்ஸ்ட்டு CH2 CH3, இதான் அந்த காம்பவுண்ட். இந்த காம்பவுண்ட் நேம் கொடுக்கலாமா, இப்போ எப்படி நேம் கொடுக்கணும் பாருங்கள். லாங் ரூட்டை கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு நியரஸ்ட் பிரான்ச் வரணும், அண்டு மேக்ஸிமம் பிரான்ச்சும் வரணும். இதில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணலன்னா 1, 2, 3, 4, 5 இப்படி திங்க் பண்ணுவீங்க. இதுவும் கரெக்டு தான், இல்லை இந்த மாதிரி வர்றதும் நம்மளுக்கு கரெக்டு தான். 3யும் 4யும் 5யும், இங்கே 3 வந்துடுமா, இங்கே 4, இங்கே 5, இப்படி வந்தாலும் நம்மளுக்கு கரெக்ட். பட் ஸ்ட்ரைட்டாக நம்ம போகிறது பெட்டர் இல்லையா, ஒரு டிரைவ் பண்ணுறோம், ஸ்ட்ரைட்டாக டிரைவ் பண்ணால் பெட்டராக இருக்கும் இல்லையா, அந்த ஃபீல் தான், வேறு எதுவும் இல்லை. ஸோ ஸ்ட்ரைட்டாக நம்ம போகிறோம், பிரான்ச்சஸை மார்க் பண்ணிக்கிறோம். 2ல ஒரு பிரான்ச் இருக்குது, மெத்தில்னு சொல்லுவோம், 2ல. 3ல ஒரு பிரான்ச் இருக்குது, 3ல எத்தில்னு சொல்லுவோம். இந்த இடத்துல A to Z பார்க்கணும் ஸ்டூடெண்ட்ஸ், ஓகேவா. A to Z ஆல்ஃபாபெட்டிக் பார்க்கணும் இல்லையா, ஆல்ஃபாபெட்டிக்கில் A to Z ஏ ஃபஸ்ட்டாக இசட் ஃபஸ்ட்டாக, அந்த மாதிரி எம் ஃபஸ்ட்டாக இ ஃபஸ்ட்டான்னா இ தான் ஃபஸ்ட்டு, அதனால் 3 எத்தில் 3 எத்தில், ஓகே, 2 மெத்தில்
எத்தனை கார்பன் அப்சர்வ் பண்ணீங்க? அஞ்சு கார்பன் இல்லையா? அஞ்சு கார்பன்னா பென்டேன், ஆல் ஆர் சிங்கிள் பாண்ட், ஏன் பென்டேன். ஓகே, நெக்ஸ்ட் காம்பவுண்ட் பார்க்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த நெக்ஸ்ட் காம்பவுண்ட் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனல் குரூப் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஓகேவா, ஃபங்க்ஷனல் குரூப் ஆல்டிகைட்ஸ். ஃபங்க்ஷனல் குரூப் வீடியோவும் பாருங்கள், அதில் ஃபங்க்ஷனல் குரூப் நம்ம நிறைய பார்த்துருப்போம். இந்த ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் இருந்தால் எப்படி நேம் பண்ணணும் அது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதே ஃபார்முலாவை நம்ம இங்கே எழுதிக்கலாம். ஓகேவா, சிஹெச்ஓ, சிஹெச், சிஹெச் டூ, சிஹெச் த்ரீ, இங்கே ஒரு சிஹெச் த்ரீ இருக்கு. இங்கே ஆல்டிகைட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் ப்ரெசன்ட். மாலிகுல் வந்து இது சாச்சுரேட்டட் தான் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா, சாச்சுரேட்டட் ஏன் தான் வரும். இது ஃபங்க்ஷனல் குரூப் ப்ரெசன்ட்டு, ஃபங்க்ஷனல் குரூப்பில் கார்பன் ப்ரெசன்ட், அதனால நம்பர் ஒன் இங்கே கொடுத்துடணும். ஓகேவா, டூ லெஃப்ட் சைடு போனால் த்ரீ, ரைட் சைடில் போனால் த்ரீ ஃபோர், இதான் லாங் ரூட். ஓகேவா, இதான் லாங் ரூட். டூவில் ஒரு ஏரியா கட்டாக இருக்குது, டூவில் ஒரு பிரான்ச் இருக்குது, டூவில் மெத்தில் இருக்குது. ஓகேவா, டூவில் என்ன இருக்குது? மெத்தில் இருக்குது. அப்போ எழுது டூ மெத்தில் ஃபோர் கார்பனா, பியூட்டு ஏன், ஈயை ரீப்ளேஸ் பண்ண போகிறீங்க, ஏஎல்ல ஆட் பண்ண போகிறீங்க, பியூட்டினேல். ஓகேவா, டூ மெத்தில் பியூட்டினேல். இப்போ இந்த காம்பவுண்ட் எழுதலாமா? இந்த காம்பவுண்ட், இந்த காம்பவுண்ட் எழுதுங்க. சிஹெச் த்ரீ பான் சிஹெச் டூ பான் சிஹெச் சிங்கிள் பான் சிஹெச் டபுள் பான் சிஹெச் டூ. கீழே சிஓஓஹெச் இருக்குது, ஆசிட் இருக்குது. ஓகேவா, ஆசிட் இருக்குது, கேர்ஃபுல்லாக பாருங்கள் இந்த காம்பவுண்டை. இங்கே ரெண்டு ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது, அதாவது ஆசிடும் இருக்குது, டபுள் பாண்ட் இருக்குது. டபுள் பாண்டும் ஃபங்க்ஷனல் குரூப் தான் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா, டபுள் பாண்டும் ஃபங்க்ஷனல் குரூப் தான். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே நம்பர் ஒன் இங்கே தான் கொடுக்கணும். ஏன்னா ஆசிட் ஹையர் ப்ரியாரிட்டி, ஆசிட் ஒன்று இங்கே. ஓகேவா, ஒன்று டூ, லெஃப்ட் சைடு போனாலும் த்ரீ ஃபோரு, ரைட் சைடு போனாலும் த்ரீ ஃபோர். ஆனால் நம்ம ரைட் சைடு தான் ட்ராவல் பண்ணணும், என்ன ரீசனாக நம்மளுக்கு டபுள் பாண்ட் வேணும், அதனால நான் இப்படி ட்ராவல் பண்ணுறேன். த்ரீ ஃபோர், எனக்கு இது பிரான்ச்சு, இது எனக்கு பிரான்ச்சு. டூவில் எத்தில், டூவில் எத்தில், த்ரீயில் எனக்கு டபுள் பாண்ட் இருக்குது, ஈன் இருக்குது த்ரீயில். ஓகேவா, அப்போ என்ன எழுதலாம்? டூ எத்தில், டூ எத்தில் ஃபோர் கார்பன் பியூட்டு, த்ரீயில் ஈனு, த்ரீ ஈன், ஆசிட் சஃபிக்ஸு ஒய்க் ஆசிட். ஓகேவா, த்ரீ எத்தில் பியூட்டு த்ரீ ஈன் ஒய்க் ஆசிட் நம்ம எழுதணும் இதுக்கு நேம். ஏன்னா நம்மளுக்கு டபுள் பாண்ட் வேணும் ஸ்டூடெண்ட்ஸ், அதனால நான் ரைட் எடுத்துட்டேன் ரூட். ஓகேவா, நெக்ஸ்ட் அடுத்து இந்த காம்பவுண்டுக்கு நம்ம நேம் வைக்கலாம். ஓகேவா, இந்த ரெண்டு காம்பவுண்ட்ஸுக்கும். ஸோ ஃபஸ்ட்டு காம்பவுண்ட் என்ன அப்படின்னு எழுதலாமா? இங்கே பாருங்கள், இந்த காம்பவுண்ட்ஸுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட்டு ஒன் ஒரு ஹெச்ஓஓசி, அதாவது ஆசிட் தான் கொடுத்துருக்காங்க, ஆசிட். நெக்ஸ்ட்டு சி மேலே ஒரு சிஹெச்ஓ, சிஹெச்ஓ, கீழே சிஹெச் த்ரீ, அப்புறம் ரைட் சைடில் நிறைய கனெக்ட் ஆகிட்டு போயிட்டே இருக்குது, சிஹெச் டூ, சிஹெச் டூ, நெக்ஸ்ட்டு ஒரு சிஹெச் டூ, அதாவது சிஹெச், சிஹெச் டூ, அடுத்து ஒரு சிஹெச் டூ, அடுத்து ஒரு சிஹெச் த்ரீ, இந்த மாதிரி கனெக்ட் ஆகி போயிட்டே இருக்கு. ரெண்டு ஃபங்க்ஷனல் குரூப் வந்துருக்குங்க. ஓகேவா, ரெண்டு ஃபங்க்ஷனல் குரூப். என்னென்ன ஃபங்க்ஷன் குரூப்னு ஃபஸ்ட்டு எழுதுங்க, தனியாக கீழே எடுத்து எழுதுங்க, ரேங்க் ஆர்டர் மாதிரி எழுதிக்கலாம். சிஓஓஹெச்சும் ப்ரெசன்ட்டு, சிஹெச்ஓவும் ப்ரெசன்ட்டு, ரெண்டு ஃபங்க்ஷனல் குரூப். நீங்கள் பார்த்தீங்கன்னா ரேங்க் ஆர்டர் தெரியும் ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளுக்கு, இது ப்ரிசிடென்ஸ் ஆர்டர் ஆஃப் த ஃபங்க்ஷனல் குரூப்னு கொடுத்துருப்பாங்க, ப்ரியாரிட்டி ஆர்டர் ஆஃப் ஃபங்க்ஷனல் குரூப். ஆசிட் தான் ஃபஸ்ட் ரேங்க், அதுக்கப்புறம் தான் ஆல்டிகைட் வருது. இந்த இடத்துல ஒன்று டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவனில் இருக்குது, அப்போ ஆசிட் தான் ஃபஸ்ட் ரேங்க் இல்லையா? அப்போ ஃபஸ்ட் ரேங்க்ன்றதுனால இப்படி இப்படி மாற்றிக்கோங்க. செகண்ட் ரேங்கில் போயிடுச்சுன்னா எப்போவுமே ஆல்டிகைடுக்கு ஃபார் மைல்னு கொடுத்துருங்க. செகண்ட் ரேங்க்கோ தேர்ட் ரேங்க்கோ எந்த ரேங்கில் போனாலும் சரி, ஃபஸ்ட் பிளேஸை விட்டுட்டு செகண்ட் பிளேஸ் போச்சுன்னா ஃபார் மைல்னு கொடுத்துருங்க. அப்போ இங்கே தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி, ஒன்று இங்கே தான் கொடுக்கணும். என்ன ரேங்க் ஆடுறாங்க தானே வந்துச்சு, ஒன்று டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன். ஸோ பிரான்ச்சஸ் மார்க் பண்ணுங்கள், டூவில் ஒரு பிரான்ச் இருக்குது, டூவில் மெத்தில், அதே டூவில் ஃபார்மைல், ஃபார்மைல் இருக்குது, டூ ஃபார்மைல். இங்கே ஏ டு இசட் பார்க்கணும், இதான் ரூட் வேர்டு, இப்படி வந்துட்டுருக்கு ரூட் வேர்டு. ஓகேவா, நமக்கு வரணும், இறங்கி வரணும். இப்போ ஏ டு இசட் பார்த்தீங்கன்னா எம் ஃபஸ்ட்டா எஃப் ஃபஸ்ட்டா? எஃப் தானே ஃபஸ்ட்டு. அப்போ என்ன எழுதணும் இதுக்கு நேமு? டூ ஃபார்மைல்.
2 methyl. Next, எத்தனை கார்பன் அப்சர்வ் பண்ணிருக்கீங்க? 7 கார்பன் இல்லையா? ஹெப்டனோயிக் ஆசிட். ஹெப்டனோயிக் ஆசிட். சோ இதுதான் அதனுடைய நேம். ஓகேவா? இந்த காம்பவுண்டுக்கு பார்க்கலாம். இப்போ இந்த நெக்ஸ்ட் காம்பவுண்டு என்ன கொடுத்துருக்காங்க? HOOC. இதுவும் கார்பாசிலிக் ஆசிட் தானே? இந்த HOOC. நெக்ஸ்ட்டு சி, மேலே ஒரு CH3, கீழே ஒரு CH3, நெக்ஸ்ட்டு CH2, CH2, CH OH, கீழே ஒரு CH2, கீழே ஒரு CH3. ஸோ இந்த மாலிகுல் கொடுத்துருக்காங்க, ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. இதையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஃபண்டமெண்டல்ஸ் தெரிஞ்சுக்கிட்டா போதும், நம்ம பாட்டு ஈஸியாக மூவ் பண்ணி போயிட்டே இருக்கலாம் 1 by 1. ஸோ நீங்கள் வீடியோ பார்த்துட்டே இருங்க. ஸோ இங்கே இருக்கக்கூடிய அந்த ஆசிடும் சரி, இங்கே இருக்கக்கூடிய OH ஆல்கஹாலும் சரி, ரேங்க் ஆர்டர் எழுதலாம். இதுக்கு முன்னாடி எழுதின மாதிரி தான், COOH OH. யார் கிரேட்டர்? ஆசிட் தானே கிரேட்டர். இதோ இந்த பேஜில் நம்ம பார்த்தோம் இல்லையா, ஆசிட் தானே கிரேட்டர், பேஜ் நம்பர் 117. அப்போ ஃபஸ்ட் ரேங்க் இங்கே தான் நம்ம கொடுக்கணும். 10th ஃபங்க்ஷனல் குரூப்பில் கார்பன் ப்ரெசன்ட் ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ இங்கே தான் கொடுப்போம். 1, 2, 3, 4, 5, 6, 7 பிரான்ச்சஸ் மார்க் பண்ணிக்கலாமா? ஆல்ரெடி எந்த பிளேஸில் இருக்கு? 2 methyl. ஓகே, இதுவும் 2 methyl. OH என்ன சொல்லலாம், செகண்ட் பிளேஸில் வந்துருச்சு. ஓகே, செகண்ட் ரேங்க்ல வந்துருச்சு, 5th பிளேஸ்ல இருக்கு. ஹைட்ராக்சின்னு சொல்லணும். என்ன சொல்லணும்? ஹைட்ராக்சி. இப்போ நேம் கொடுக்கலாமா? எம் ஃபர்ஸ்டா, ஹெச் ஃபர்ஸ்டா, எம் ஃபர்ஸ்டான்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு ஹெச் தான் ஃபர்ஸ்ட். அப்போ நேம் எழுதுங்க, 5 ஹைட்ராக்சி, 2,2-டைமெத்தைல். 7 கார்பன் இருக்கா? ஹெப்டனோயிக் ஆசிட். ஹெப்டனோயிக் ஆசிட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நான் நெக்ஸ்ட் பேஜுக்கு நெக்ஸ்ட் வீடியோ நான் அப்ளை பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.